ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பம் ரெசிபி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஆப்பம் செய்யும்போது வந்து ஆப்பம் சோடா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சோடா இல்லாமல் சாஃப்டாக எப்படி வந்து நம்ம செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 1.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் அவல், இது வந்து திக் அவல், 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, இது ஒரு குழிக்கரண்டி, அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. அரிசி, உளுந்து, வெந்தயம் மூணுத்தையும் வந்து நம்ம சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை 4 hours ஊற வச்சுக்க போகிறோம். இந்த அவல் வந்து நம்ம அரைக்கும் போது தான் வந்து ஊற வச்சு நம்ம போட்டுக்கலாம். அரிசி போட்டுடலாம், 1/2 கப் அரிசி, 1 குழிக்கரண்டி உளுந்து, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், இதுதான் அளவு. இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து 4 hours வந்து இது ஊறட்டும். இப்போ அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த அவலை வந்து நல்லா 1-2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடணும். இப்போ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாதி அரைக்கும் போது நல்லா வந்து இந்த அவலை வடிகட்டிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தால் அவல் வந்து 1/4 கப் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் தேங்காய் போடாமல் தான் அரைக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதை வந்து உங்களுக்கு நல்லா புளிச்சு நம்ம வந்து இதெல்லாம் அப்போது ஆப்ப சோடாலாம் போட வேண்டாம். இப்போ இதை கையில் தான் வந்து நம்ம கலக்கி வைக்கணும். இது நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ அவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி அரைக்கணும். இப்போ இந்த மிக்ஸி கழுவின தண்ணி வந்து 1/2 கப் இருக்குது, அதை ஊற்றிடலாம். இப்போ அதை நல்லா கையில் கரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிக்கும். இப்போ இதை வந்து 1-8 hours வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 8 hours ஆயிடுச்சு, நல்லா வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சரியாக இருக்குது. இந்த லெவலில் இப்படி இருந்தால் போகிறோம் பாருங்கள், இப்படி இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆப்பம் ஊற்றிக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் தான், அதனால் எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 கரண்டி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படியே வந்து ரொட்டேட் பண்ணோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, ஓரத்துலலாம் கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா வருது. இது தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோடா உப்பு போடாமல் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு ஆப்பம் வருது. இப்போ சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள்.